फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल பாக்க போறது இயல் 2ல அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது சொல்லும் பொருளும் பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் வந்து நாவப்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோலி குண்டு சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள் பேரறியா என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது பெயர் பிளஸ் அரியா மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் பிளஸ் இல்லை நேற்று பிளஸ் இரவு என்பதனை சேர்ந்து எழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு பார்க்க போகிறது குருவினா முதல் கேள்வி நாவல் மரம் எதனை தலைப்புரையாக அங்கு நின்றிருந்தது அதுக்கு பதில் வந்து கவிஞருக்கு தாத்தா காலத்தில் நடப்பட்ட மரம் கவிஞருக்கு அப்பாவின் காலத்தையும் தாண்டி நின்றிருந்தது கவிஞரின் காலத்திலும் அவர் மகன் காலத்திலும் அம்மரம் நின்றிருந்தது ஏறத்தாழ 4 தலைமுறைகளாய் மரம் நின்றிருந்தது அவர்களுக்கு நாவர் பழம் கிடைக்க உதவியோர் யாவர் அதுக்கு பதில் வந்து காக்கை குருவி மைனா கிளிகள் ஆகியவற்றோடு இன்னும் பேரறியா பறவைகள் கொத்துவதனால் விழுந்த பழங்களை சிறார் பொறுக்கி எடுத்தனர் அவை மட்டுமின்றி அணிகலன்களும் காற்றும் பழங்களை உதிர்த்து சிறுவர்களுக்கு உதவின சிறுவினா நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுவன யாவை பதில் வந்து கவிஞர் தம் இளம் வயதில் பார்த்த மரம் அது அவர் 50 வயதை தாண்டிய பின்பும் அம்மரம் அப்படியே இருந்தது சிறுவர்கள் நாவல் மரத்தின் செங்காய்களை பார்த்து பரவசம் கொண்டனர் கருநீல கோழி குண்டுகளை போன்ற நாவற் பழங்களை பார்த்த போது அவர்கள் நாவில் நீர் ஊறியது கீழே விழும் பழங்களை பொறுக்க சிறுவர்கள் அலைமோதினர் தமைக்கைக்காக பெட்டியுடன் பழங்களை பொறுக்க சிறுமியர் ஓடி வந்தனர் இரவில் பழந்தின்னி வவ்வால்கள் படையெடுத்து வந்தன மரநிழலில் கவிஞர் மகன் கிளியார் தட்டு விளையாடினான் இவையே நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுவன இதோட இந்த பாடம் முடியுதுமா இயல் 2ல அப்படி நிற்கட்டும் அந்த மரம் பாடல் இதோட முடிவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் லைட்டாக கிளிக் பண்ணுங்கள்